Hello friends, என்னோட YouTube channel Prepare to Crack Tamil க்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நான் வந்து actually 2021 ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது actually பாத்தீங்கன்னா இந்த சர்ப்ரைஸ் ஒன்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது வந்து என்னோட like 2021 பிளான் and 2020 எண்ட்ல இருந்து நான் இதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னால பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியல. பட் அதுக்கு அப்புறமே நான் டிசைட் பண்ணிட்டேன், சரி ஓகே நியூ இயர்ல இருந்து இத பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு முன்னாடி பிளான் பண்ண ஒரு இதுதான். சோ அதை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். அது என்ன அப்படிங்கறத சொல்ற அந்த சர்ப்ரைஸ் வீடியோ தான் இது. உங்களுக்கு டெஃபினட்டா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பர்டிகுலரா இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. எனி கவர்மெண்ட் எக்ஸாம், எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதாவது நீங்க ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் குரூப் ஒன்ல இருந்து குரூப் ஃபோர் வரைக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் பேங்க் எக்ஸாம்ஸ், ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, தென் ஐடி காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ், என்கியூடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி ஒரு லைக் ஒரு பெரிய குட் நியூஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே காமனா இருக்கிற செக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் செக்ஷன் காமனா இருக்கு. அந்த இங்கிலீஷ்ல வொகாபுலரி அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே வராது. கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ்? வொகாபுலரி இல்லாம வொகாபுலரினா ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு மீனிங்ஸ் ஆப்போசிட்ஸ் கேட்கலாம், லைக் அதை வச்சு தப்பான மீன் நிறைய, அதை வச்சு உங்களுக்கு 5 to 10 marks வரைக்கும் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயுமே கண்டிப்பாகவே இருக்கு. கரெக்டா? சோ அந்த 5 to 10 marks எப்படி என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ண போறேன் அப்படிங்கிறது தான் இந்த சர்ப்ரைஸ். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு வீக்ல ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்துட்டு இதுக்கு வீடியோ போட போறேன். என்ன அப்படின்னா, ரீசெண்டா நம்மளோட நியூஸ் பேப்பர்ஸ்ல உங்களுக்கு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம இந்தியா லெவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏதோ ஒன்று புதுசான ஒரு வேர்டு எடுக்க போறது கிடையாது. நம்ம அடிக்கடி நம்மளோட நியூஸ் பேப்பர்ல ஃபேமஸ் நியூஸ் பேப்பர்ஸ் லைக் ஹிந்து, எக்கனாமிக் டைம்ஸ், இந்த மாதிரி லைக் இருக்கிற ஃபேமஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல அடிக்கடி அடிப்படுற வேர்டை தான் அவங்க எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு சிம்பிளான விஷயம் தான். பட் நம்ம யாருமே ஒரு மெனக்கெட்டு ஒரு நியூஸ் பேப்பரை ரீட் பண்றதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. ஏதாவது ஒரு ஷார்ட்கட்ல ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எதுலையாவது கொடுக்குற அந்த பேக்கேஜா கொடுக்குறாங்களா, அந்த வெப்சைட் போய் டவுன்லோட் பண்ணி அதுதான் பண்றோமே தவிர, ஒரு டெய்லி ஒரு 10 to 15 minutes அந்த ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணி அதுல இருந்து சில வேர்ட்ஸ் எழுதுவோம், அதுல இருந்து இம்பார்ட்டன் நியூஸ் எழுதுவோங்கிற டைம் யாருமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. பட் அந்த ஸ்பெண்ட் பண்றவங்களுக்கு அந்த வேர்ட்ஸோட மீனிங்ஸ் எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும், ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. சோ அது நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி நம்ம நியூஸ்ல வர வேர்ட்ஸ், ஒரு ப்ரீவியஸா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் அடிக்கடி கேட்கிற வேர்ட்ஸ், அதோட வேர்ட்ஸோட மீனிங்ஸ் வந்துட்டு ஒரு வாரத்துல 2 to 3 வீடியோஸ் பிளான் பண்ணிருக்கேன். ஒரு 5 to 10 words மேபி நான் எடுக்கலாம். அந்த 5 to 10 words ஓட மீனிங்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். மீனிங் சொல்லிட்டு அந்த வேர்ட்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது, அதாவது அது அந்த இதெல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேஸ் ஆர் இடியம்ஸ், அதெல்லாம் வந்துட்டு ஓகேங்களா, ஃப்ரேஸ் ஆர் இடியம்ஸ் அதுவுமே வந்துட்டு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இருக்கு. அதோட மீனிங்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம், அதோட மீனிங் என்ன, அதை சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னதுன்னா, வேர்ப் ப்ரப்போசிஷன் ஆர் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் சொல்லுவோம்ல, கட் ஆஃப், கட் த்ரூ, சுவிச் ஆன், அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, அதோட மீனிங் என்னன்னு தெரியாது. இது இந்த மாதிரி இருக்கு, இதோட மீனிங் இதுல எப்படி இருக்கு, கட் த்ரூ அப்படிலாம் இருக்கு, நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சோ மெனி வேர்ட்ஸ் எனக்கு இப்ப டக்குன்னு நான் உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமோ அது என்ன சொல்றது, என் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ அந்த ப்ரப்போசிஷன்ல வேர்ப்ஸ் அண்ட் ப்ரப்போசிஷன் காம்போசிஷன் ஆர் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூணுடைய காம்பினேஷனையுமே நான் ஒரே வீடியோல உங்களுக்கு மேபி ஒரு 5 to 10 words வந்துட்டு ஈச் இதுல வந்துட்டு நான் எடுத்து நான் உங்களுக்கு அதோட மீனிங்ஸ் என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லி தருவேன். மேபி நீங்க அதை எல்லாத்தையுமே நீங்க உங்களுக்கு ஒரு நோட்ஸ் போட்டுக்கோங்க ஓகேங்களா. என்னோட சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க ஒரு நோட்ஸ் போட்டுக்கோங்க, அதை நீங்க எழுதுங்க. பட் நான் வந்துட்டு சென்டென்ஸ் யூஸ் பண்ணிருப்பேன்ல, இப்போ நான் வந்து இதோட மீனிங் இதுதான், நான் ஒரு சென்டென்ஸ் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிப்பேன், இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்ற. பட் நீங்க பண்ண வேண்டியது அந்த சென்டென்ஸ் நீங்க எழுதி வைக்க கூடாது ஓகேங்களா. அதோட மீனிங்கை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அந்த வேர்டோட மீனிங்கோ ஒரு ஃப்ரேஸோ இடியமோட மீனிங்கோ ஆர் அந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸோட மீனிங்கோ தெளிவா நீங்க புரிஞ்சுட்டு உங்களை அதுல ரிலேட் பண்ணி நீங்க ஒரு சென்டென்ஸை உங்களுடைய நோட்ஸ்ல எழுதி வைக்கணும். அதுதான் நீங்க எனக்கு பண்ணக்கூடிய ஹெல்ப். ஏன் அப்படின்னா, உங்களை ரிலேட் பண்ணி நீங்க எழுதி வச்சீங்க அப்படின்னா அந்த வேர்டோட மீனிங் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஏன்னா இப்போ எனி டாபிக் நீங்க உங்க வாழ்க்கையில் நடந்ததா இருக்கலாம், நீங்க மேபி அது ரொம்ப நெகட்டிவ் வேர்டா இருந்துச்சுன்னா கூட நீங்க கேள்விப்பட ஒரு நெகட்டிவ் இன்சிடென்டா இருக்கலாம், அதோட ரிலேட் பண்ணி நீங்க எழுதி வைக்கும் போது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் உங்களை ரிலேட் பண்ணி நீங்க பண்ணதா அந்த மாதிரி, நீங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நியூஸை எழுதி வைக்கும் போது உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் மறக்கவே மறக்காது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா. ஸோ மறக்காம நான் என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். எனி ஒரு வேர்டு ஓகேங்களா, அந்த வேர்டோட மீனிங் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன் ஓகேங்களா. நான் உங்களுக்கு ஆப்போசிட் சொல்லித்தர முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு வேர்டுக்கு அவங்க எந்த எந்த சென்டென்ஸ் எந்த மீனிங்ல அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு ஆப்போசிட்ஸ் எக்கச்சக்க ஆப்போசிட்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஆப்போசிட்ஸ் என்னால சொல்ல முடியாது, அது நீங்க நீங்க தான் அதோட ஆப்போசிட் என்னவா இருக்குங்கிறது அதோட மீனிங்கை வச்சுதான் நீங்க புரிஞ்சுக்க முடியுமே தவிர. ஸோ வேர்ட்ஸுடைய மீனிங்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன் ஓகேங்களா, வேர்ட்ஸுடைய மீனிங்ஸ். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரேசஸ் ஆர் இடியம்ஸ், ஃப்ரேசஸ் ஆர் இடியம்ஸ் அதோடைய மீனிங்ஸ்.
நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரேசல் வேர்ப்ஸ். இது மூணுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரே வீடியோவில் மேபி ஒவ்வொரு இதுலேயுமே வந்துட்டு ஒரு 5 to 10 நான் பிளான் பண்ணியிருக்கேன். வாரத்தில் 2 to 3 days கண்டிப்பாகவே இதில் இருக்கும். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வேணால் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல் இருக்கும். ஏன்னா இந்த மூணுமே உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாகவே கேட்கக்கூடிய ஒன்று தான். பட் நான் இதுக்கு இவ்வளோ மெனக்கெட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இதுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 10 marks ஈஸியாக கிடைக்குதுன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தானே. ஏன்னா எல்லாமே 0.25 mark தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நம்ம கோட்டை விட்டுறோம் கரெக்டாக. பட் இங்கிலீஷில் நிறைய கெஸ் ஒர்க்ஸ் தான் பண்ணுறோம். பட் இதெல்லாம் நம்ம தெளிவாகவே இறங்குவோம். டெய்லி என்ன சொல்கிறது, என்னோட வீடியோ மேக்ஸிமம் நான் 10 minutes இது இந்த மூணுமே சரி 10 minutes நான் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ 10 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எழுதுறது, 10 to 15 minutes கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எழுதுறதுக்கு எல்லாமே சேர்த்து. இந்த 15 minutes ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனால அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தானே. அந்த ஒரு வாரம் 2 to 3 videos தான் நான் போட போகிறேன். தயவுசெய்து ஃபுல் வீடியோ பாருங்கள், நோட் பண்ணுங்கள், உங்களை ரிலேட் பண்ணி அதில் ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க. அதில் ஏதாவது கஷ்டம் இருந்தது, ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா கூட என்னோட கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் டெலகிராம் குரூப் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழ்னு வச்சிருக்கேன், அதில் கூட நீங்கள் கேட்கலாம். டெலகிராமில் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்கலாம். எனி டைம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ இது டெஃபினட்டாகவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுலேயுமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த எரர் ஸ்பாட்டிங் எரர் கரெக்ஷன்லாம் வந்துட்டு இதில் இருக்கிற சென்டென்ஸ் வச்சே கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் நினச்சேன் இது எல்லாமே நான் ஒரே வீடியோவில் கொண்டு வந்தேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டு இருக்கும், உங்களுக்குமே நிறைய அதனால டைம் வேஸ்ட் ஆகும். பட் நான் மேபி அதில் 1 or 2 கூட இல்லை எரர் ஸ்பாட்டிங்கும் கூட நான் கொண்டு வரதுக்கு நான் கொண்டு வரேன். எல்லாமே என்னால் எடுத்துகிட்டு வர முடியாது, ஏன்னா உங்களுக்கு அந்த வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாக போகும். நீங்கள் அதில் டைம் ஒவ்வொரு நாளும் இதில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப அதிகமாக வேண்டாம் அப்படின்னு. ஸோ எரர் ஸ்பாட்டிங்கும் கூட இதில் இருக்கிறதுல ஒரு 1 or 2 நான் அதையும் கொண்டு வர போகிறேன். ஏன்னா நான் மேக்ஸிமம் 10 minutes கூட அந்த வீடியோ முடிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாவது இதில் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸோட மீனிங்ஸ்லாம் இந்த மாதிரி எனக்கு சொல்லி கொடுங்க, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா உங்களுக்காக தான் இது எனி காம்பட்டிவ் எக்ஸாம்ஸ் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே கத்துக்கிட்டோம். ஏன்னா இது எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆனால் பேங்க் எக்ஸாம்ஸோ பர்டிகுலர் எக்ஸாமோ NQ2 எக்ஸாமோ சி இந்த மாதிரி பர்டிகுலர் ஒரு எக்ஸாம் பேஸ் பண்ணி கிடையாது, இட்ஸ் காமன் ஃபார் ஆல். ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரத்தில் 2 to 3 days கூட உங்களுக்கு இந்த 10 minutes ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் தான் பிக்கா நிறைய லூஸ் பண்ண போகிறது நீங்கள் தான் ஓகேங்களா. ஸோ ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட் ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துடைய பேசிக்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் என்னோட சேனல்லேயே இருக்கு, நீங்கள் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எனி டைம் எனி டவுட்ஸ் என்கிட்ட கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சர் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.